நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிவார்மிங் பற்றி தான். இப்போ எங்கள் புறாக்களுக்கெல்லாம் டிவார்மிங் பண்ணணும். டிவார்மிங் பண்ணதுன்னா புறாக்களுடைய குடல் புழுக்கத்தை நம்ம வந்து நீக்கிறது தான் டிவார்மிங்னு சொல்லுவாங்க. பறவைகளுக்கு பொதுவாக டிவார்மிங் கண்டிப்பாக பண்ணணும், ஆனால் அதை பற்றி விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கே தெரியாது. நாங்களும் இவ்வளோ நாள் பந்தயம் விட்டுருந்தோம், எங்களுக்குமே தெரியாது. நாங்களும் நிறைய வருஷங்கள் டிவார்மிங்கே பண்ணது கிடையாது. இப்போந்தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு டிவார்மிங் கண்டிப்பாக பண்ணணும், அதை பற்றி உள்ள அவசியங்கள்லாம் புரிஞ்சிருக்கு. புறாக்களுக்கு பொதுவாக மூணு டைப்பு வாம்ஸ் இருக்கும். அது வந்து உருளைப்புழு, நீளப்புழு, தட்டைப்புழு. அதாவது ரவுண்ட் வாம், லாங் வாம், டேப் வாம், அப்படி மூணு வகையான புழுக்கள் வரும். அது வந்து புறாயினுடைய எச்சத்திலிருந்தே அதுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அந்த புழு வந்து குடலில் ஜாஸ்தி ஆயிட்டுன்னா அது வந்து புறா வந்து ஹெல்த்தியாக உடம்பு தேராது, எதை சமைக்காமல் சில புறாக்கள் நிறைய புறாக்கள் சாவுக்கும் ஏற்படும். நம்ம அதை கவனிக்க மாட்டோம், ஏதோ செத்து போச்சுன்னு நினைப்போம். ஆனால் புறாக்கி கூடுதல் குடல் புழுனால தான் புறா சாவும். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து குடல் புழுவை நீக்கணும். அதுலேயும் பந்தயத்துக்கு உள்ள புறாக்களுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பொதுவாக வெள்ளக்கூடு தண்ணியெல்லாம் வைப்பாங்க வாரத்தில் ஒரு நாள். நாங்களுமே வெள்ளக்கூடு தண்ணியெல்லாம் வச்சா புழுக்கள்லாம் வராதுன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் வெள்ளக்கூடு தண்ணி வச்சா கூட நம்ம டிவார்மிங் பண்ணணும். இந்த வருஷம் ஒரு சீனியர் ஃபேன்சியர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி நாங்களும் ஒரு மெடிசனை ஃபாலோ பண்ணோம். இதுக்கு முன்னாடி வேறு மெடிசன் யூஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் அந்த அளவு ரெடி ஆகலை. ஆனால் இந்த ட்ரிப்பு வச்சுருந்த மெடிசன் ஒரு நல்ல ஒரு பலன் இருந்து, அதனால் நான் ஷேர் பண்ணலான்னு உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்திருந்தேன். இதான் புறாக்களுக்குள்ளைய புழு. இந்த மாதிரி நிறைய புழுக்கள் வந்து மூணு டைப்பான புழுக்கள் வந்து புறாக்கள்கிட்ட ப்ரிப்பேர் ஆகும். நாங்கள் யூஸ் பண்ண மருந்து இந்த ஃப்ளண்டாஃப்ளஸுங்கக்கூடிய மருந்து, இது வந்து கால்நடைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்தாகும். ஆடு மாடு நாய்கள் அதுகளுக்குள் டிவாயின் பண்ணக்கூடிய இந்த மருந்தாகும். இந்த மருந்தை புறாக்களுக்கு இப்போ யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்ல ஒரு பலன் இருக்குது. இந்த மருந்தை நம்ம வாங்கி என்ன பண்ணணும்னா பில்லரில் எடுத்து வரணும். அஞ்சு ட்ராப் புறாக்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் வந்து முதல்ல ஹெவி டோஸ் கொடுக்கணும்டான்னு ஒரு நாலு ட்ராப்பு தான் கொடுத்தோம். காலையில் கொடுக்கணும், ஃபுட்டு இறை வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி விடிய காலையில் ஒரு நாலு ட்ராப் எடுத்து, இல்லைனா ஒரு அஞ்சு ட்ராப் எடுத்து புறாக்களுக்கு டைரெக்டாக வாயில் விட்டுட்டு ஒரு விடிய காலையில் ஆறு மணிக்கு நம்ம கொடுத்தோம்னா பத்து மணிக்கு மேலே இறை தண்ணி வச்சா போதும். அடுத்த நாள் உழலை, அதுக்கு அடுத்த நாள் புழுக்கள்லாம் உழ ஆரம்பிச்சிட்டு பார்த்தா நிறைய புழுக்கள் உழுந்துருந்து. நாங்கள் எவ்வளோத்துக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளை போட்டு தண்ணி வைக்கக்கூடிய புறாக்களுக்கு புழுக்கள் எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இதெல்லாம் தெரி பார்க்காம புறாக்களை பந்தயத்துக்கு ரெடி பண்ணோம்னா எங்கள் புறா வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் புதுசாக புறாக்கூடிய நண்பர்கள், பந்தயம் விடக்கூடிய நண்பர்கள்லாம் கண்டிப்பாக டிவார்மிங் பண்ணி புறாக்களை நல்ல ஒரு ஹெல்த்தியாக பராமரித்து வச்சுக்கிடுங்க. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்ஸ்.